ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இனிப்பு கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். அதுவும் ராகி மாவு வச்சுட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிப்பு கொழுக்கட்டை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேர்க்கடலை அதெல்லாம் போட்டு பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக பண்ணிடலாங்க, ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பில் வந்துட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்துட்டு நம்ம நான் வந்து 1 கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரலையும் வறுத்தா போதும். வறுத்துட்டு நம்ம வந்து வறுத்துட்டு கொழுக்கட்டை செய்யும் போது நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசம் வர வரலையும் வறுத்தா போதும். பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்துருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அரிசி வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அதில் 1/4 கப் வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். எந்தளவுக்கு டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு இனிப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அரிசி வந்துட்டு நல்லா பொடிச்சிட்டேன். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவோட அரிசி மாவை சேர்த்துக்கலாம். வறுத்த அரிசி மாவு இது. சேர்த்துட்டு இதோட வேர்க்கடலை வந்துட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி இதோட கலந்துக்கலாம். வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இலக்கை வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு கடலையோடு சேர்த்து அரைச்சிட்டேன். இதோட 1 மூடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வறுக்காமல் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருளெல்லாம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளந்தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளந்தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கலாம். சூடாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரே மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். நல்லா பிடிக்கிறதுக்கு வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போது இட்லி தட்டில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம்தாங்க ஆகும் உங்களுக்கு. அரிசியும் ராகிமாவும் வறுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும் நமக்கு. சீக்கிரமாக வெந்துடும். நம்ம 2 பொருளுமே நல்லா வறுத்துட்டோம், அதனால் நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம காலையில் டிஃபனு கூட செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நம்ம வறுத்துட்டு செய்கிறதுனால நல்லா பொல பொலன்னு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராகி கொழுக்கட்டை வந்துட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வறுத்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இனிப்பு எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.